எலக்ட்ரிக் கோபை யூஸ் பண்ண தெரியாதா? ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணா இருக்கு. அதான் கனெக்ட் பண்ணேன். எனக்கு எலக்ட்ரிக் குக்கர் தான் ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ். அப்போ நமக்காகவே வாங்கி புதுசா வச்சிருக்காரு. எங்க அம்மா என்ன சொல்லிருக்காங்கன்னா, ஒரு டம்ளர் அரிசிக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி வைப்பாங்க. இல்லனா முழுகற அளவு இருக்கணும் அப்படினுவாங்க எங்க அம்மா. சரி, நான் வச்சுடுறேன். ஆன்ல இருக்க ஆஃப் பண்ணிருங்க. இப்போ இதெல்லாம் ஊத்திட்டு பண்ணிக்கலாம். என்னது? டீ வச்சேன். லைட்டை சூடு பண்ணி குடிச்சுக்கலாம். நிறைய தான் அரிசி வைக்கிறேன். ஏன்னா வந்து பழைய சாப்பாடு சாப்பிடறதுக்கு ரெடியா தான் இருக்கேன். எனக்கு சாப்பாடு வேணும், அவ்வளவுதான். எடுத்துட்டேன் பத்து நாள்ல. தாய் ஃபுட்டு கொஞ்சம் ஸ்பைசியா சாப்பிட முடியும், இல்லைன்னா ஒருமே ஸ்மெல்லாவே தான் இருக்கு எல்லாமே. எங்க அம்மா ரொம்ப டீசெண்டா அப்படி இருக்கணும். எங்க அம்மா ஃபுட்டு சூப்பரா செய்வாங்க, அவங்க தான் தெரியும்ல. சோ அதனால செராமிக் பவுல் யூஸ் பண்ணி கழுவி வச்சிருந்தேன். கைப்பட்டு எங்கேயாவது விழுந்துச்சு. குட்டியாக தான் இருக்கு இடமும். தண்ணி முழுகிற அதில் அளந்துலாம் வேஸ்ட்டு. எனக்கு தெரிஞ்சு எப்பயுமே அவனுக்கு அளந்து சொல்கிற அளவுக்கு ஊற்றவே மாட்டாங்க. தண்ணி அதுலேருந்து அப்படியே எடுத்து ஊற்றுங்க. ஆஹா, அதுதான் ஊற்றுறோம். அது என்ன தண்ணின்னு தெரியல. ஓகே, போதும். குலகுலம் இருந்தாலும் பிரச்சனை இல்லை. இல்லாத வரைக்கும் 4 லிட்டர் தண்ணி முடிஞ்சிருச்சு. தண்ணி நிறைய குடிக்கிறோம்ல. புரிஞ்சிருங்க, அதை ஒரு டைம் இது பண்ணி விடுங்க. கொடுங்க. ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் பிளக் பண்ணிடுவா. பிளக் பண்ணிட்டு டைமிங் ஏதோ போட்டுறோம். வார்ம் தானே? குக்கர்ல வைங்க. இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊத்தி இருக்கலாமோ. இருங்க இருங்க, நான் கிளறி பாக்குறேன். இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊத்தி இருக்கலாங்க. இல்ல, ரொம்ப அரிசி அரிசியா இருக்கு. இருங்க. கொஞ்சம் தண்ணி மேலேருந்து எப்படி போடுங்க. எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பல பல பழம் இருக்கா? தண்ணி கம்மியாயிருச்சுன்னு நினைக்கிறேன். பட் ஓகே, புளியோதரை இப்படி தான் இருக்கணும். போதும், நிறைய கட் பண்ண வேணும். உள்ள ஒரு பேக்கெட் செக்ஷன் இருக்குன்னு இல்லையா? அப்படியே தான். ஆயில் கொஞ்சம் ஊற்றணும். நான் பார்த்துக்கிறேன். என்ன பிராண்ட் இது? எம்டிஆரோட. எம்டிஆர் புளியோதரை. கொஞ்சம் ஆயில் ஊற்றுங்க. இருங்க, அது ஒரு அஞ்சு தெரியுமா இல்லை சொல்லி தரணுமா? அஞ்சு ஸ்பூன் ஊற்றணும். அஞ்சு ஸ்பூன் பொடிக்கு அஞ்சு ஸ்பூன் ஆயில். குட்டி ஸ்பூன் ஊற்றணும். இது என்ன குவான்டிட்டி அதிகமாக இருக்குல்ல? ஃபுல்லாகவே எல்லாமே பண்ணுறீங்களா? யா, பண்ணி வச்சுருங்க, நல்லதுதான். இல்லைனா சாப்பாடு தண்ணி கொஞ்சம் ஊற்றி வச்சு காலையில் அதை எக்கு பொடி மசோட சாப்பிடலாமா? பிடிக்காதா? புளியோ புளியோ செய்யுங்கன்னா எனக்கு புளி ரொம்ப பிடிக்கும். 3 கப் சாதத்துக்கு வந்து 4 டேபிள்ஸ்பூன். நீங்க பண்ணுங்க, நான் சொல்றேன். 5 கப், 6 கப் சாதம் வரும் அதுல. நோ ஹீட் ஆகல பான. எண்ணெய் தண்ணியா இருக்கு. எவ்வளவு பெரிய பான் பாருங்க. பானா? தவா. இது இங்கிலீஷ் என்ன கேட்ட? நல்லா இருக்கு. எல்லாமே இருக்கு. கள்ளக்கொட்டை பாருங்க. எங்கள் அம்மா இந்தமாதிரி ஒரு மிக்சிங் செஞ்சு வச்சுருப்பாங்க, நல்லாயிருக்கும். அது ஒரு நாள் செஞ்சு தர சொல்லு. இன்னும் கொஞ்சம் தண்ணி வச்சுருக்கணும். வச்சுக்கேன். காட்டியிருந்தேன். ஆச்சி பொன்னி பாயில்டு ரைஸ் அதெல்லாம் போட்டிருந்தாங்க. கடையெல்லாம் இப்படி தான் கொடுக்குறாங்க.
4 டீஸ்பூன் ஆயில் இந்த பேன், 4 டீஸ்பூன் இந்த எம்டிஆர் புளியோதரை போட சொல்கிறாங்க. 2 நிமிஷம் ஃப்ளோ ஃப்ளேமில் இது பண்ணிவிட்டு 3 கப் ரைஸ் போட சொல்கிறாங்க. போடுங்க இது நான் கொஞ்சம் சூடாக்கட்டும். இல்லை இல்லை போடுங்க போடுங்க, லோ ஃப்ளேமில் வச்சிடலாம். கொஞ்சமாக போட்டு கிளறுவோம், அதுக்கு மேலே ஆச்சுன்னா நம்ம அப்புறமா செஞ்சுக்கலாம். எவ்வளோக்கு எவ்வளோ 5 கப் ரைஸ் வரைக்கும் நம்ம வந்து 4 கப் ரைஸ் போடலாம். இல்லை பெரிய பேன் ஆயில் எவ்வளோ எவ்வளோ போடணும் அவ்வளோக்கு எவ்வளோ கெடாது. செஃப் ஹரிசெல்வன் வேணும், ஹோட்டல் போக மாட்டேன்னு இங்க வந்ததுலன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. இங்கே கொஞ்சம் இதாக இருக்குது, மேபி நம்ம ஃபஸ்ட் இடத்துல இந்த பட்டாயா பேங்காக் வந்துருந்தோம்னா நம்ம தெரிஞ்சிருக்காரு, ஃபுட்டு வந்து கொஞ்சம் நார்மலைஸ் ஆகிருக்கும். புக்கெட்லாம் இந்தியன்ஸ் ரொம்ப கம்மியாக தான் போடுறாங்க, அங்கே இந்தியன் ஃபுட்ஸ் ரொம்ப கம்மியாக கிடச்சிச்சு. இன்னொன்று, நான் எப்பயுமே எங்கள் வீட்டில் ரொம்ப எங்கள் அம்மா நிறையா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக செஞ்சு கொடுப்பாங்க, நான் எங்கே போனாலும் எனக்கு எல்லாருமே டிஃப்ரெண்டாக செஞ்சு கொடுப்பாங்களா. ஸோ அப்படி எல்லாமே சாப்பிட்டு சாப்பிட்டு இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா சாப்பாடு வெறி வந்துடுச்சு. ஆமாம், ஏன்னா எங்கேயுமே போயிட்டு எங்கே தங்கினாலுமே ஏதோ ஒரு ஹோம் ரிலேட்டிவ்ஸ் ஹவுஸ் இல்லைன்னா வந்துட்டு அக்காங்க வீடு இப்படி தான் தங்கி தங்கி. ஸோ ஹோட்டல் ஃபுட்ஸ் எனக்கு இங்க தர செட் ஆகும். ஓகே, அப்படியே கொட்டுங்க. வேணா கொஞ்சம் கொஞ்சமா பார்ப்போம். எல்லாமே தானே போடுறீங்க இல்லை? அளவு பார்த்துட்டு போட்டுதான் வரணும். நல்ல திக்கா வெயிட்டா இருக்கு, சோ அந்த ப்ராப்ளம் வராது. போடு இதுக்கு மாதிரி இன்னும் ரெண்டு ஒரு கரண்டி போடலாம். இல்லைங்க முதல்ல ஒரு ஃபுல் மிக்ஸ் கொடுத்துடலாம். இந்த ஒயிட்ல எல்லாமே இன்னும் கொஞ்சம் கூட போடலாம். அதுதான் சொன்னேன், என்ன ரெண்டு கரண்டி போடலாம், அதுக்கு மேலே போட முடியாது. ஏன்னா மற்ற எடுத்து வச்சிருங்க, நாளைக்கு அந்த குண்டா அவ்வளோ பெருசா இருக்குனால உங்களுக்கு அப்படி தெரியுது. பார்த்துங்க ஒயிட்டா இருக்க ஏரியா வச்சு பார்க்கணும். குட்டி பையன் இருக்கான் பேசுவான். அவங்களோட மாமியார் வந்து புளி குழம்பு எல்லாம் சூப்பரா வைப்பாங்க.
ஸோ புளினாவே எனக்கு அவங்க எனக்கு அது எனக்குன்னா ஸ்பெஷலாக செய்வாங்க. கரெக்டாக இருக்குது. புளி அதிகமாவே புளி அதிகமா வேணும்ல செம்ம டேஸ்ட் இருக்கு. சாதம் எவ்வளோ வேணால் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. புளியோதரை தானே ம் நிமிஷம் ஓகே. மூவி பார்த்துட்டு இருக்கோம், என்ன படம் அப்பத்தா படம் நல்லா இருந்துச்சு அவ்வளோதான். யூடியூப் நம்பி தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். சரி புளியோதரை சாப்பிடுங்க, எப்படி இருக்குன்னு பாப்போம். கையிலே சாப்பிடணும், ஒரே ஒரு வயசு சாப்பிட்டு பாருங்க. ஆயில் அப்படிதான் இருக்கணும் புளியோதரை. இதுக்கு மேல அதிகமா போட்டாலும் ஒரு மாதிரி புளிப்பா இருக்கும், கம்மியா போட்டாலும் வெள்ளை சாதம் சாப்பிடுற மாதிரி அந்த கன்சிஸ்டன்சி பாருங்க. ஆமா அது ஆறணும். அது இல்லாம வந்து பிளேவர் நம்மளா செஞ்சு வந்து புளியோதரை கலர்றதுக்கும் பவுடருக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வ்ளாக்ல பார்க்கலாம். அண்டில் தென் பை பை ஃப்ரெண்ட்ஸ், டேக் கேர்.